புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடந்த குடியரசு தின விருந்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை குடியரசு தினத்தை ஒட்டி இரண்டு மாநிலங்களிலும் தேசிய கொடியை ஏற்றியதை பெருமையாக நினைக்கிறேன் ஆளுநர் மாளிகை விருந்துக்கு அழைப்பு விடுத்தால் வரவேண்டும் தெலுங்கானாவில் ஏற்கனவே பல முறை அழைத்தும் முதலமைச்சர் வரவில்லை என்று முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் வந்தனர் கொள்கைகள் மாறுபடலாம் ஆனால் அழைப்பு விடுத்தபோது அன்போடு பங்கேற்க வேண்டும் நட்பு என்பது இல்லாமல் போய்விடும் என்றார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மாற்று கொள்கை உடையவர்கள் பழகியிருக்கிறார்கள் ஆனால் விருந்துக்கு வராததையே பெருமையாக கருதக்கூடாது மகிழ்ச்சி விருந்துக்கு வரவில்லை என சொல்வதையே நாகரிகமாக சில கட்சிகள் கருதுகின்றன என தமிழிசை தெரிவித்தார் ஜல்லிக்கட்டு மீட்டுக் கொடுத்தது திமுக தான் என தமிழக முதல்வர் சமீபத்தில் கூறியிருக்கிறார் ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு மிக முயற்சி செய்தவர் பாரத பிரதமர் மூன்று மத்திய அமைச்சர்கள் கையெழுத்திட்டு அரசாணையை வெளியிட செய்தார் ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்த முழு முயற்சி எடுத்தவர் பிரதமர் பாஜகவுக்கு ஜல்லிக்கட்டில் பங்கே இல்லை என கூறினார் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என கூறினார் மேகதாது குறுக்கே அணை கட்டுவதற்கு தமிழக முதலமைச்சர் நட்பு ரீதியாக சென்று தடுக்க வேண்டும் நட்பு ரீதியாக தடுக்கவில்லை என்றால் அவர்களது நட்பு இறுதியாக உள்ளது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தமிழிசை தெரிவித்தார்